தமிழ் சினிமா முதல் ஹாலிவுட் சினிமா வரை பல திரைப்படங்களிலும் ஓஜா போர்டு என்பது பற்றி காட்டியிருக்கின்றனர். ஓஜா போர்டு என்ற பெயரினை நாம் அனைவரும் கேள்விப்பட்டே இருக்கின்றோம். இதனால் பல விபரீதங்களும் நடைபெற்று உள்ளது என்பது நிதர்சனமான உண்மை. அதனை பற்றி சற்று பார்ப்போம். உலக அளவில் பல அமானுஷ்யமான செயல்கள் தினமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. அவைகளில் பெரும்பாலானவை மக்களால் தூண்டப்பட்டே நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காரணம், மக்களிடம் இருக்கின்ற தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் தேவையற்ற ஆசைகளுமே ஆகும். இறந்த ஆன்மாக்களுடன் பேசுவதற்கு பலவித முறைகள் உள்ளன. அவைகளில் அனைவராலும் பயன்படுத்தப்படும் முறையாக இந்த ஓஜா போர்டு மாறியுள்ளது. இந்த ஓஜா போர்டினை வீட்டில் வைத்து விளையாட இயலும். இதனை பயன்படுத்தி வீட்டிற்கு அருகில் உள்ள ஆன்மாவிடம் பேசவும் இயலும். அதற்கு முதலில் வீட்டினை மூடுகின்றனர். இந்த போர்டிற்கு அருகில் ஒரு மெழுகுவர்த்தி அல்லது ஒரு விளக்கினை ஏற்றி வைக்கின்றனர். அதனை அடுத்து ஒரு நாணயத்தினை பயன்படுத்தி பேய் அல்லது ஆன்மாக்களுடன் பேசுகின்றனர். இந்த ஓஜா போர்டில் ஏ முதல் இசட் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் இருக்கும். அதேபோல் 0 முதல் 9 வரையிலான எண்களும் இருக்கும். இந்த போர்டினை திறந்து வைத்து ஒரு நாணயத்தினை அந்த போர்டில் வைக்கின்றனர். பின்னர் ஆம் இல்லை என்ற பதில் மூலம் ஆன்மாக்களுடன் உரையாடுகின்றனர். ஆம் இல்லை என்ற வார்த்தைகளும் இதில் இடம்பெற்றே உள்ளன. உதாரணத்திற்கு, இங்கு யாராவது இருக்கின்றார்களா இல்லையா என சாதாரணமாக இருக்கின்ற நபர் கேள்வி கேட்பார். அதற்கு அருகில் ஆன்மா இருந்தால் ஆம் என்ற எழுத்தின் மேல் நாணயத்தினை வைக்கும். அப்பொழுது ஆரம்பிக்கின்றது இந்த பேச்சுவார்த்தை. இவ்வாறு பலரும் ஆன்மாக்களுடன் பேசி உள்ளனர், தற்பொழுதும் பேசி வருகின்றனர். இதனை ஒரு சிலர் விளையாட்டாக செய்கின்றனர். ஆனால் இவ்வாறு செய்வதில் பல சிக்கல்களும் உண்டு. நம்முடன் பேசும் ஆன்மா அமைதியான ஒன்று என்றால் மனிதர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. ஒருவேளை அது உக்கிரமானதாக இருந்தால் அடுத்து என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த விளையாட்டினை விளையாடிய பலரும் மரணம் அடைந்து உள்ளனர் என்ற தகவலும் செய்திகளில் வந்த வண்ணமே உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஓஜா போர்டு பற்றி தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு டி நியூஸ் 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.